ஹே ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சிகே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரம் இருந்துச்சு, கேமாக இருந்துச்சு, நம்ம இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், கேமுக்குள்ள தொடர்ந்து போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆடப்போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பார்த்துருப்பீங்க, லெட்டியல் கிருஷ்ணா பேசி போட்ட மாதிராச்சு. அப்படிலாம் நம்ம கேம் பிளே மட்டும் தான் போடுறது, பேசி போடலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் அந்த கேமை பேசி போட போகிறேன். ஓகே, இந்த கேம் விளாட்லாம் விளாண்டு, இந்த கேம் வந்து ரொம்ப அருமையான கேம், பிளே ஸ்டோரில் இருக்குது. லிட்டில் கிருஷ்ணா, கிருஷ்ணர் அந்த சீசன் கார்ட்டூன் இருக்கும்ல, அதை அடிப்படையாக வச்சு இந்த ரன்னிங் கேமை உருவாக்கியிருப்பாங்க. ஒரு டெம்பிள் ரன் அந்த ஃபார்மேட்டில் உருவாக்கியிருப்பாங்க. உண்மையாகவே ஒரு டைம் பாஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த கேம். ஓகே, விளாட்லாம். அரக்கியை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், அரக்கியை பிடிச்சி அடிப்போமா அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அரக்கியோட கதையை முடிப்போமா, இல்லை அரக்கி நம்ம கதையை முடிக்க போகுதான்னு இந்த கேமில் தெரிஞ்சுக்கிற போதே, அதுக்காக நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம். இந்த கேம் தான் லிட்டில் கிருஷ்ணா, தொடர்ந்து போகலாம். இதில் தான் இதில்தான் அடித்து நம்ம அடிபட்டு கீழே விழுந்துருவோம். அதை எதுலேயும் படாமல் நம்ம வாட்டில் முன்னோக்கி போய்கிட்டு, நான் கீழே தான் ரொம்ப தெரியுது. ஏ அரக்கி கொஞ்சம் பொறுமையாக போ, பேசி ரொம்ப நாள் ஆச்சா, இந்த மாதிரி நான் பேசி போடுறதே இல்லை, ஃபுல்லாக கேம் பிளே மட்டும் போட்டுட்டு பேசி போதும் நிப்பாட்டிட்டேன். இப்போ போட்டு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இந்த ஷூவை பிடிச்சோம்னா, அந்த செருப்பை பிடிச்சோம்னா நமக்கு வந்து ஸ்பீடாக ஓடுற சக்தி கிடைக்கும். ஆனால் எது மேலே இடித்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, உண்மையில் ஏதாவது மோதிச்சுன்னா ஆபத்து அதுக்கு தான், உனக்கு இல்லை. என் ஆட்டம் எங்கே, அது நெஞ்சிருச்சு, அந்த காமெடி மாதிரி இது இருக்கும். ஓகே, நம்ம வந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவுட் ஆகாமல் போனால் நல்லது, அதுதான் இந்த இந்த கேம். அவுட்டானால் கொஞ்சம் காண்டாயிடும். ஓகே, இடம் வந்துருச்சு, அரக்கியின் வாயிலே மிதிப்பதற்கான இடம் வந்து விட்டது. உள்ளே போய் அரக்கி கொடுக்குற பொருளை வச்சு அரக்கி அடித்து அவரோட கதையை முடிக்கிறதா நம்ம இப்போ நம்மளோட வேலை வச்சுல. இது உடறாலா, இதை நம்ம இதை அடித்தோம்னா இது போய் அரக்கி அடிக்கும். இந்த மண்டபத்தில் மோதுனா நம்மளோட கதை முடியும், அதனால நம்ம எதுலேயுமே மோதாமல் ஸ்ட்ரைட்டாக போவோம். இந்த மண்டோட தாவிலாம் போக முடியாது, சைட்டில் போகணும் தான் போகணும். ஏன்னா தாவி போனால் டப்புன்னு நம்ம அதை மோதி அவுட் ஆயிடுவோம். இப்படி விடும் போது இருக்கலாம், விட்டு அரக்கி கொஞ்சம் பொறுமையாக விட்டு, ஏன் இவ்வளோ வேகமாக விட்டுட்டு இருக்கு, என்னால் தாண்ட முடியல. சீக்கிரம் அந்த சக்கரம் வந்துருச்சு, போய் அடி. இந்த மாதிரி ஒரு 4-5 சக்கரத்தை அடித்தா தான் அரக்கியோட கதையை முடிக்க முடியும். நம்ம மொத்தமாக முடியாது, அடுத்த ஸ்டேஜ் போயிடும், அடுத்த லெவல் அடுத்த இடத்துக்குள்ளே போயிடும். அந்த இடம் இன்னும் ஸ்பீடாக ஓடும். முடிஞ்சிருச்சு, மேட்ரு ஓவர். ஓகே, 15 இருக்கு, அதை ஒன்று யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி வர்றதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இந்த முறை நம்ம அவுட் ஆகாமல் போய் அரக்கியோட கதையை முடிக்க முடியும்னு பார்ப்போம். அவுட் ஆக மட்டும் கூடாது, அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து மறுபடி முதலேருந்து வர மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், என்னடா மறுபடி முதலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே கொஞ்சம் பொறுமையாக போடுமா, ஏம்மா இவ்வளோ வேகமாக போட்டுட்ருக்க, வயசாகிடுச்சுமா, கொஞ்சம் பொறுமையாக போடுமா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரக்கி அரக்கி அரக்கி. ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நம்மளும் சுடுச்சு, எல்லா சங்கச்சத்தையும் பிடிச்சிட்டு தான் எதிரையும் மோதாமல் போயிட்டுருக்கோம். இப்படியே போனோம்னா நம்ம அரக்கியோட கதையை எந்த லெவலில் முடிச்சிடலாம், அடுத்த லெவலில் முடிப்போமாங்கிறது தான் சந்தேகம். ஏய் அரக், ஸ்லோவாக போடுங்க, இவ்வளோ வேகம் இவ்வளோ வேகம் ஆகாது நமக்கு. இதான் கடைசி சங்க சக்கரம், அவள் முடிச்சது. இப்போ பாடுறது வந்து அரக்கியின் வாயிலேயே மிதித்து அரக்கியை பறக்க விட்டு விட்டா, வைத்து விட்டா மிஸ்டர் கிருஷ்ணர், லிட்டில் கிருஷ்ணர். இந்த ஸ்டேஜில் அரக்கியோட கதையை முடித்தாச்சு, இப்போ அடுத்த ஸ்டேஜ் இன்னும் வேகமாக போகுமே, அதையும் நான் சரிப்படுத்தி நடப்பேன் என்று உங்களுக்கு ஆணை அளிக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த இந்த ஐயோ உடனே அந்த ஸ்டிக்கரை, அந்த ஸ்டிக்கர்லாம் பிடிச்சி நம்ம ஆற்றி எப்படி அடி பிடிச்சதில்ல. ஓகே, ரெண்டு தானே கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதையும் அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா ஒரு புது கெட்டப்பாங்கலாம். ஓகே, இப்போ யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில் முதல் தடவை பேசி விளாட்றேன் ரொம்ப நாள் கழிச்சு, அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஓ அவுட் ஆகிடாத அவுட் ஆகிடாத வேணாம், இது ரொம்ப மோசமாக இருக்கும், அவுட் ஆனியா. அப்புறம் இந்த மேக்னெட்டை பிடிச்சி அவங்களுக்கு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், எல்லா காயின்ஸும் பறந்ததும் நம்ம மேலே ஒட்டிக்கிறோம், அதுக்காக தான் அந்த மேக்னெட்டு. மேக்னெட்டின் உதவியோடு ஓடிக்கொண்டு இருக்கிறார் மிஸ்டர் கிருஷ்ணர். பாறையெல்லாம் தாண்டி தான் போவேன், நான் வந்து சைடாக போய் பழக்கமே இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமான இல்லை, இதாங்க ரெண்டு இது வரும்போது நம்ம டக்கு வேகமாக நகட்டி கொண்டு போகணும், அதுதான் அவுட் ஆயிடுவார். அப்புறம் இந்த இறகு இந்த இறகு தான் லைஃபு, அவுட்டானா அதை வந்து யூஸ் பண்ணி அது மாதிரி ரீஜெனரேட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த கேம் எடுத்து விளாண்டு பாருங்கள். உண்மையாகவே ஒரு டைம் பாஸ் ஆன கேம், நல்லா இருக்கும். அந்த கேம் பேர் வந்து லிட்டில் கிருஷ்ணா, ப்ளே ஸ்டோரியில் ஃப்ரீயாக உள்ளது,
ஏற்றி விளையாண்டு பார்த்து உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் தெரிவிங்கள். இந்த எமோஜி தான் நான் இந்த எமோஜியா ஐயோ இந்த வேலை மோதலை அதனால் இது வந்து ஒன்றும் சேதாரம் இல்லை. ஓகே ஓகே இந்த பக்கம் இந்த லெவல்லையும் போய் அரைக்கி அடிச்சேன்னா அதில் நல்லாயிருக்கும். லெவல் வந்துருச்சு. அப்போ இந்த முறையும் போய் அதை முடித்து விடுவேன் என்று நான் நம்புகின்றேன். அப்படி அது இந்த இது வந்து ஒரு இந்த கேமுக்கு ஒரு எண்டே இல்லையா, அதனால் அப்படி டெம்பிள் ரன் விளாண்டுருப்பீங்கல்ல அதே மாதிரி அந்த கேம் ஒரு எண்டே இல்லாமல் அப்படிட்டே இருக்கும். இந்த கேமை முடித்து அரைக்கியை கொலை பண்ணுறதா அரைக்கிய குழப்பே நம்மனால ஆண்டவா அரைக்கியை குழப்ப பண்ணுவதற்காக காத்திருக்கிற கிருஷ்ணர் எப்படி சொன்னா நேரம் அரைக்கிய கதையை முடிச்சிருப்பார். கிருஷ்ணர் ஒரு கேம்னால அரைக்கிய விட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே 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 உன் பொருள் எடுத்து உன்னையே போட்டுருவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும்ல. அரைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக ஏன் இப்போ மட்டும் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த மண்டவோட ஆயுதங்களை விட வேண்டியதானே இல்லையா சுத்தமாக. ஏன் அரைக்கி ஏன் உங்கள் என்ன நினச்சப்பா வீணாக்காதீங்க அரைக்கி. இந்த கிருஷ்ணரை உங்களால் அழிக்கவே முடியாது. ஓகே இன்னும் ரெண்டு மட்டும்தான் எதுலேயும் மோதாமல் போயிருப்பா ராசா. ஒன்று வந்துடுச்சு இன்னும் ஒன்று மட்டும்தான் செவுள்ளையை மிதிப்பதற்கு. அதுக்கே வந்துருச்சுல வந்துருச்சுல எங்கே இருக்கு இந்தா இருக்கு பறந்து வந்து அரை மிதித்து விட்டார். ஓகே மக்களே முடிச்சுக்கிடுவோம் இத்துடன் இந்த வீடியோ கேம் பிளேவே முடித்து கொண்டு கிளம்பி. அப்புறம் இந்த கேம் வந்து பிளே ஸ்டோர் இருக்கு மக்கள் மீத்தி பாருங்கள். லிட்டில் கிருஷ்ணா உண்மையாகவே ஒரு டைம் பாஸ் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இது விளாண்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே நம்மளுடைய கமெண்ட்ரி மோசமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே அடுத்தது வந்துட்டு பாய் டாடா.